வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஆர்கேபி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் உள்ள ஆயிரக்கணக்கான அத்லெட்ஸ் பங்கு பெறக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட் ஈவெண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், தி ஒலிம்பிக்ஸ். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோமோ ஸ்போர்ட் காம்படிஷன் தான் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ். இந்த ஒலிம்பிக்ஸையும் கூட விட்டு வைக்காமல் இதையும் ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுதான் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் என்ற வேர்ட் புதுசாக இருக்கலாம், அதே மாதிரி 80s ஸ்டார்ட் பண்ணதும் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கிரேக்கர்கள் இந்த விளையாட்டை துவங்கி வச்சிட்டாங்க. அதன் பிறகு சில போர் பிரச்சனைகளால் இந்த ஒலிம்பிக்ஸ் தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு பேரோன் பைரி டி குபேட்டன் 1894 இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியை, அதாவது IOC-யை உருவாக்குனாங்க. இந்த IOC தான் ஒலிம்பிக் கேம்ஸோடைய கவர்னிங் பாடி, அதாவது நிர்வாக அமைப்பாக இருக்குது. இந்த அமைப்பு 1896 அத்தன்ஸில் ஃபர்ஸ்ட் மாடர்ன் கேம்ஸ்க்கு வழிவகுத்தது. 20 மற்றும் 21 நூற்றாண்டுகளில் ஒலிம்பிக் இயக்கத்தின் பரிணாமம் ஒலிம்பிக் விளையாட்டுக்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அதில் ஒரு சிலது வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ்னு தனியாக ஸ்னோ அப்புறம் ஐஸ் ஸ்போர்ட்ஸ் உருவாக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் கேம்ஸ், 14-18 இயர்ஸ் ஏஜ் இருக்கிறவங்களுக்கான யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், 5 கான்டினென்டல் கேம், பான் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், ஏசியன், யூரோப்பியன் அண்ட் பசிபிக். அதாவது அந்தந்த நாடுகள் தனியாக அதோட சில தனி அமைப்புகளை கொண்டு நடத்தப்படுறது. ரீசெண்டாக ஜூனியர் பேன் அமெரிக்கன் கேம்ஸ் 2021 ஃபர்ஸ்ட் டைம் குறிப்பாக யங் அத்லெட்ஸ்க்காக நடத்தப்பட்டது. டாஃப்லிம்பிக்ஸ், அதாவது காது கேட்காதவங்களுக்கான ஒலிம்பிக்ஸ், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னு நிறைய மாற்றங்களையும் அமைப்புகளையும் இந்த IOC கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு வார்ஸுடைய ரிஃப்ளெக்டால 1916, 1940 அண்ட் 1944 நடக்க இருந்த ஒலிம்பிக் கேம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக்னால 2020 ஒலிம்பிக்ஸ் 2021 போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஒலிம்பிக்ஸோடைய ஒரிஜினை பற்றியும் அதோடைய பரிணாம மாற்றத்தை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போது இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றியும் ஒலிம்பிக் சிம்பிள் ஃப்ளாகை பற்றியும் பார்க்கலாம். இந்த ஒலிம்பிக்ஸில் ஒரு சில ஸ்பெஷல் ரிச்சுவல்ஸ் கடைபிடிக்கப்படுது. இதெல்லாம் ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட், ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளேம் லைட்னிங் செரமோனி நடக்கும். அதாவது ஒலிம்பிக் கேம்ஸோடைய பர்த் பிளேஸாக இருக்கக்கூடிய கிரீஸில் இருக்க ஒலிம்பியா நகரத்திலிருந்து ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரியப்படி தீபம் ஏற்றப்பட்டு பல நாடுகள் வழியாக வந்தடைவதோடு போட்டிகள் நடக்கிற நாடுகளுக்கு வந்தடைந்து தொடக்க விழா நடைபெற நாளில் ஸ்டேடியமுக்கு கொண்டு வந்து தீபம் ஏற்றப்படும். இது 1936 கடைபிடிக்கப்படுது. இதிலையும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, போட்டி தொடங்கினதுலேருந்து போட்டி முடிகிற வரைக்கும் இந்த தீபம் அணையாதபடி பாதுகாக்கப்படுது. இந்த நிகழ்வு ஏன்ஷியன் கிரீக்ஸ்க்கும் மாடர்ன் கேம்ஸ்க்கும் தொடர்பை ஏற்படுத்துறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதிலேயே ஓப்பனிங் செரமோனி நடந்து முடிஞ்சிடும். இந்த ஓப்பனிங் செரமோனியில் ஒலிம்பிக் ஓத் எடுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு அத்லெட், ஜட்ஜ் ஆர் அஃபிஷியல் ஆர் கோச் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ப்ராமிஸ் மேட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கே துவங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1920 சம்மர் ஒலிம்பிக்ஸில் விளையாட்டு வீரர்களுக்கும், 1972 மற்றும் 2010 அஃபிஷியல்ஸ்க்கும் கோச்சஸ்க்கும் உறுதிமொழிகள் சேர்க்கப்பட்டது. இந்த ஒலிம்பிக்ஸுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ், ஆல்டிஎஸ், ஃபார்ட்டிஎஸ். இப்போ நான் சொன்னது எல்லாம் லாட்டின் வேர்ட்ஸ். இதுக்கான மீனிங் என்னன்னா, ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர். இந்த மோட்டோ 1924 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் கேம்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இதை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் சேம் அஸ் IOC-யை கிரியேட் பண்ண பைரி டி குபேட்டன். அண்ட் அதோடு சேர்த்து இன்னொரு லைனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் டு வின் பட் டு டேக் பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பைரிங்கான லைனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளும் இந்த லைனை கொஞ்சம் லைஃப்பில் யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது ஃப்ளாகுக்கு வருவோம். இந்த ஃப்ளாகை கிரியேட் பண்ணது பைரி டி குபேட்டன் தான்.
எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1914. இது ஃபர்ஸ்ட் எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாவில் 1914 பான் எகிப்தியன் கேம்ஸ் நடக்கும்போது எல்லார் முன்னிலையிலையும் ஏற்றப்பட்டது. இந்த ஃப்ளாகில் இருக்கக்கூடிய 5 rings 5 continents குறிக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ரிக்கா எல்லோ, தி அமெரிக்கா ரெட், தி ஏஷியா கிரீன், தி யூரோப் பிளாக் அண்ட் தி ஓஷானியா அதாவது ஆஸ்திரேலியா ப்ளூ. ஆனால் இதுலேயும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கொடிகளுக்கும் பொதுவான வண்ணங்களை கொண்டுள்ளதாக அமைச்சிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ளாகில் இருக்கக்கூடிய 6 colors 6 colorsாக 5 rings தானே இருக்குது, அப்போது 5 colors தானேன்னு கிடையாது. அந்த 5 ringsில் இருக்கிற கலர்ஸோடு சேர்த்து அந்த ஃப்ளாகோடைய பேக்ரவுண்ட் கலரான ஒயிட்டும் ஆட் ஆகும். இந்த 6 colorsில் ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளாக்லையும் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. என்னமா யோசிச்சிருக்காங்க பாருங்கள். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்லையும் எவ்வளோதான் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுற ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் தான் இந்த ஒலிம்பிக்ஸ். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் உங்களுக்கு ரொம்பவே நாலேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.